இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கான சிந்தனையாக ரோமியர் எழுதிய கடிதம் அதிகாரம் 2 வசனங்கள் 1 தொடக்கம் 11 வரையான பகுதிகளில் நடுநிலை தவறாத கடவுளின் தீர்ப்பு பற்றி குறிப்பிடப்படுவதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தீர்ப்பு. அன்பார்ந்தவர்களே, இந்த தீர்ப்பு என்று சொல்லுகிற பொழுது நீதிமன்றங்களும் தீர்ப்புகளும் நீதிபதிகளும் வக்கீல்களும் குற்றவாளிகளும் ஆண்டுகளாக எங்கள் தமிழத்தினுடைய பல்வேறுபட்ட நிலைகளில் வாடுகின்ற சிறைகளில் வாடுகின்றவர்களுடைய தீர்ப்புகளை எதிர்பார்த்திருக்கின்ற பல உள்ளங்களையும் பல செய்திகளையும் இந்த நாட்களிலே நாங்கள் கேள்விப்படுகிறோம். சில தீர்ப்புகள் அநியானவையாகவும் அல்லது அநீதியானவைகளாகவும், சில தீர்ப்புகள் நீதியானவைகளாக இருக்கிற பொழுது அவை நீதியையும் அநீதியையும் கடந்து ஒரு அரசியல் கலப்பு கலந்த அல்லது அரசியல் சாயம் பூசப்பட்ட ஒரு நிலையில் உண்மையாகவே தீர்ப்பை வழங்கியிருந்தாலும் தண்டனை பெறாமல் விடுதலை பெறுகிற நிலைப்பாடுகளும் அதனால் எழுகின்ற மனக்குமுறல்களையும், உண்மையாகவே குற்றம் செய்யாமல் தடுப்பு காவலில் இருக்கும் தமிழ் இனத்தினுடைய இந்த கைதிகளினுடைய நிலைப்பாடுகளையும் எங்களுடைய நாடும் தமிழ் மக்களும் தமிழ் அரசியலும் இலங்கை தீவும் ஏன் இன்று ஐநாவில் கூட பல்வேறுபட்ட நிலைகளை எடுத்திருப்பதை நாங்கள் அறிகிறோம், கேட்கின்றோம். நண்பாந்தவர்களே, தீர்ப்பை எவர் கொடுக்க முடியும்? நண்பாந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை இதுதான், உங்களில் குற்றம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும். உங்களுடைய கண்களில் பெரிய மரக்கட்டைகளை வைத்துக் கொண்டு மற்றவர் கண்களில் இருக்கும் சிறு துருண்டை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? தீர்ப்பு அளிக்காதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நண்பாந்தவர்களே, தீர்ப்பு அளிப்பது கடவுளுடைய வேலை, அவர் பார்த்துக் கொள்ளட்டும். நாங்கள் கடவுள் சொல்லுவதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவேதான் சிலபரிவார் சொல்கிறார், பாருங்கள், பிறருக்கு எதிராக தீர்ப்பு அளிக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை வரவழைத்துக் கொள்கிறீர்கள். பிறருக்கு நீங்கள் தீர்ப்பு அளிக்கிற பொழுது உங்களுக்கு எதிராக தண்டனை தீர்ப்பை வரவழைத்துக் கொள்கிறீர்கள். அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை நீங்களே செய்கிறீர்கள். அந்த தண்டனை தீர்ப்பை நான் பெற நான் அந்த தீர்ப்பை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். மீண்டுமாக சொல்லுகிறார், இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் நீதி தீர்ப்பு வலுவாதது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வலுவாதது என்றால் பிறழாது, மாறாது. நிச்சயமாக பிறர் குற்றவாளிகள் என்று நீங்கள் தீர்ப்பு அளித்தால் உங்களுக்கும் அதே தீர்ப்பு கிடைக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். ஏனெனில் இன்னொருடத்தில் சொல்லுகிறார், எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் தான் எனக்கும் உங்களுக்கும் அளக்கப்படும். கடவுளுடைய வார்த்தைகள் மிகவும் ஆணித்தரமானவையும் பல்வேறுபட்ட நிலைகளில் எச்சரிக்கையாகவும் இருக்குது. அந்த சகோதரங்களே, இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்க தொடங்கியிருந்தால், நான் அதிக வழிகளை நான் சிந்தித்து பார்ப்பது, அன்பார்ந்தவர்களே, நானும் நீயும் இன்று உயிரோடு வாழ்ந்திருக்க முடியாது. எங்களுடைய குற்றங்களை அவர் நினைவில் கொள்ள நினைத்திருந்தால், எங்களுக்கு அவர் தீர்ப்பளிக்க நினைத்திருந்தால், எங்களுக்கு அந்த தண்டனை தீர்ப்பு அளிக்க நினைத்திருந்தால், நானும் நீயும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. ஆகவேதான் ஆண்டவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய அளவு கடந்த இரக்கம், அவருடைய அளவு கடந்த அன்பு, அவருடைய அளவு கடந்த பாசம் எங்களை வழிநடத்துகிறது. ஆண்டவர் இரக்கத்தினால் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? மீண்டுமாக சொல்லுகிறார், பாருங்க, உங்களை மனமாற செய்ததற்கு கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆகவே நாங்கள் மனம் மாற வேண்டும், தீமையில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக காலம் தாழ்த்துகிறார் அல்லவா என்று சினப்பர் சொல்கிறார். ஆகவேதான் அவர் பொறுமையை நாங்கள் சோதித்து பார்க்க கூடாது. அவர் பொறுமையை நாங்கள் சோதித்து பார்க்க கூடாது.
உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாறவிடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகின்றது. ஆகவே காலம் உள்ள பொழுதே மனம் மாறிக்கொள்ளுங்கள். காலம் உள்ள பொழுதே மனம் மாறிக்கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறார் பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார். நான் அடிக்கடி பார்க்கிற இந்த சொல்லு என்னுடைய அம்மா அடிக்கடி எனக்கு சொல்றா, கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எங்களுங்கள் செயல்களுக்கு ஏற்ற கைமாறை ஆண்டவர் தருவார். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு அளிப்பார். மன உறுதியோடு நற்செயல் செய்தால், மன உறுதியோடு நற்செயல் செய்தால் அவருடைய மாட்சிக்குள், அவருடைய மாண்புக்குள், அவருடைய நிலைவாழ்வுக்குள் நாங்கள் செல்வோம். ஆண்டவரங்களை தண்டிக்க தாளம் தாழ்த்துகிறார் என்று நினைத்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை மனம் போன போக்கிலும் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை அல்லாத சில முறை நெறிமுறைகளின் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்தால் கடவுளுடைய தீர்ப்பு நிச்சயமாக எங்களுக்கு உண்டு. ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி முடிக்கிறது பாருங்கள், ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை, எங்கள் செயல்களுக்கு ஏற்ப எங்களுக்கு தண்டனை தர எங்களுக்கு தீர்ப்பு வழங்க ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்ப்போம். பல தடவைகளில் நாங்கள் பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கிறோம். நாங்கள் குற்றவாளிகளாக இருந்து கொண்டு எவ்வாறு குற்றவாளிகளாக மற்றவர்களை தீர்ப்பளிக்க முடியும்? இரண்டாவது, நாங்கள் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கிறோம் என்றால் நாங்கள் எங்களுக்குரிய தண்டனையை நாங்களே தேடிக்கொள்கிறோம். மூன்றாவது, ஆண்டவர் எங்களுக்கு தண்டனை தராமல் இரக்கம் காட்டுவது போல நாங்களும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட அழைக்கப்படுகின்றோம். எங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தை அவர் காலம் தாழ்த்துகின்றார் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு மனம் மாறியவர்களாக எங்கள் செயல்களில் காட்ட வேண்டும். அதற்கான வரத்தை ஆண்டவரிடத்திலே கேட்போமாக. ஆமேன்.